அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இங்கிலீஷ் தெரியாம தடுமாறுறான். அதனால பல நல்ல வாய்ப்புகளையும் இழக்கிறான். நான் சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா இங்கிலீஷ் தான் என்னோட பிரச்சனைன்னு புலம்பிட்டு இருக்க ஒருத்தனோட வாழ்க்கையில பெரிய பெரிய வாய்ப்புகளை இழக்கிறான். அமெரிக்கால ஹையர் ஸ்டடீஸ், ஐஐடியில கிராஜுவேஷன், இந்த மாதிரி எல்லா நல்ல வாய்ப்புகளும் இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்தால அவனுக்கு பறி போயிருக்கு. இந்த சூழல்ல ஒருத்த என்னதான் பண்ண முடியும்? முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல. தன்னோட முயற்சியால 6,000 கோடி ரூபாய்க்கும் மேல மதிப்பு கொண்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு அந்த இளைஞர். அது யாருன்னு கேட்டீங்கன்னா பேடிஎம் ஓனர் தாங்க. எஸ், அந்த இளைஞரோட பேரு விஜய் ஷேகர் சர்மா. ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை வித்துட்டு வேற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதையும் வித்துட்டு காசு சேர்த்து ஊற சுத்துறவங்க தான் அதிகம். ஆனா நான் 100 வருட பழமையான நிறுவனத்தை உருவாக்க விரும்புறேன். அதுதான் புரட்சிகரமானதா இருக்கும். இது யாரும் சொல்லலங்க, விஜய் ஷேகர் தான் சொல்லிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார்ல 1978 ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல பிறந்தவர் தான் விஜய் ஷேகர் சர்மா. பள்ளி படிப்புக்கு அப்புறமா டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில இளங்கலை பட்டத்துல சேர்ந்தாரு. மத்த மாணவர்கள் மாதிரி இல்லாம சின்ன வயசுலயே கல்லூரியில அடியெடுத்து வச்சவர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த விஜய் ஷேகர். 15 வயசுல பொறியியல் படிப்புல சேர்ந்த இவரு 19 வயசுல பட்டத்தையும் வாங்கிட்டாரு. பள்ளி படிப்ப ஹிந்தி மீடியம்ல படிச்ச இவருக்கு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு எட்டாத கனவாவே இருந்துச்சு. டெல்லி பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருந்தப்ப இங்கிலீஷ் தெரியாததுனால சக மாணவர்கள் கூட பேசுறதுல ரொம்பவே சிரமத்தை மேற்கொண்டாரு. அதனால கல்லூரி காலத்துல பெரும்பாலான இவரோட நேரங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் லேப்லயே கழிஞ்சிருக்கு. அப்பதான் அமெரிக்காவோட சிலிக்கான் வேலியில தனக்கான எதிர்காலம் இருக்கு அப்படின்ற கனவும் இவருக்கு உருவாச்சு. முதுகலை படிப்ப ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னு விரும்பின விஜய்க்கு அவரோட பொருளாதார சூழலும் இங்கிலீஷ் தெரியாததும் ஒரு முக்கியமான தடையா இருந்துச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்எஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை தொடங்கினாரு. கல்லூரி காலத்துல இவர் படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மீடியாக்கள் பயன்படுத்தும் இணையதளங்களை உருவாக்க உதவுச்சு. இவர் கட்டமைச்ச கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பிரபல ஊடகமான த இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல ஊடகங்களோட பயன்பாட்டுல இருக்கு. 1997 இந்தியா சைட் .net அப்படின்ற இணையதளத்தை கல்லூரி படிப்புக்காக உருவாக்கி நடத்திட்டு இருந்தாரு விஜய் ஷேகர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 வருஷங்கள் கழிச்சு இந்த இணையதளம் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு. நியூஸ், கிரிக்கெட் ஸ்கோர்ஸ், ரிங் டோன்ஸ், நகைச்சுவை துணுக்குகள், இந்த மாதிரி பேசிக் மாடல் மொபைல் போன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி 197 அப்படின்ற கம்யூனிகேஷன் நிறுவனத்தை 2000 நிறுவினாரு விஜய் ஷேகர். இந்த 197 தான் பின்னால பேடிஎம் நிறுவனம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. 197 நிறுவனத்தை பெருசா வளர்த்து எடுக்க நிதி தேவைப்பட்டதுனால 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று நிறுவனத்தோட கட்டமைப்பை மேம்படுத்தினாரு. இந்தியாவோட தொழில்நுட்பங்கள் அவ்வளவா வளர்ந்திருக்காத நேரத்துல விஜய் ஷேகருக்கு பணத்தை திரும்ப செலுத்துறது பெரும் சவாலா இருந்துச்சு. அதுக்காக பல சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுகிட்டு இருந்தாரு விஜய். அதாவது கல்லூரியில சிறப்பு பேராசிரியரா போய் பாடம் எடுக்கிறது, புதிய நிறுவனங்களுக்கு லேண்ட் கனெக்ஷன் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்தாரு. விஜய் ஷேகரோட உழைப்பால இந்த நிறுவனம் படிப்படியா வளர்ந்துச்சு. இதோட பலனா 2006 மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் அப்படின்ற விருதையும் வாங்கினாரு. 2010 பேடிஎம் நிறுவனம் இ-காமர்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் மற்றும் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி நிறுவனமா உருவாச்சு. 2015 இந்தியாவோட சிஓக்கள்ல மோஸ்ட் எஸ்டீம்ட் அவார்ட் ஆஃப் இந்தியன் சிஓஸ் விருத விஜய் ஷேகர் வாங்கினது மட்டும் இல்லாம அவரோட பேடிஎம் நிறுவனம் டெல்லியோட டாப் 15 நிறுவனங்கள்ல ஒன்னாவும் தேர்வு செய்யப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்த வருஷமே தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழ் விஜய் ஷேகர் சர்மா த என்டர்பிரினர் ஆஃப் த இயரா தேர்வு செஞ்சாங்க. அதே வருஷம் உத்தரப்பிரதேச அரசு உயர்குடிமகன் அந்தஸ்தை கொடுத்து இவரை கௌரவிச்சாங்க. இந்தியாவோட இளம் பணக்காரரா அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாம 2016 ஃபோர்ப்ஸோட உலக பணக்காரர்கள் பட்டியல்ல 1567 இடத்தையும் பிடிச்சாரு.
2017 வருஷம் பேடிஎம்மோட சொத்து மதிப்பு 2.1 மில்லியன் அமெரிக்க டாலரா உயர்ந்திருந்துச்சு. படிப்படியா பேடிஎம்மோட வளர்ச்சியை அடுத்து வாரன் பஃபட்டோட பெக்ஷர் ஹாத்வே நிறுவனம் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பேடிஎம் மேல முதலீடு செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து பேடிஎம்மோட மொத்த மதிப்பு 2019 வருஷம் ஜூன் மாதம் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களா உயர்ந்துச்சு. இந்தியாவில 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் ஊக்குவிக்கப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்துல பேடிஎம் உள்ளிட்ட பல நிறுவனங்களும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கான பிளாட்ஃபார்ம்ஸா இயங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா டிஜிட்டல் முறை டிரான்சாக்ஷனா இருந்தாலும் இந்த டிமோனிடைசேஷனுக்கு பிறகுதான் அதிக மக்கள் ஆன்லைன் முறைக்கு மாறினாங்க. அப்போதான் பேடிஎமும் அசுர வளர்ச்சியை எட்ட தொடங்குச்சு. வெஞ்சர் கேபிட்டல் இண்டஸ்ட்ரி 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிக மதிப்பு கொண்ட நிறுவனங்களை யூனிகார்ன் பேஸ்ட் நிறுவனங்கள்னு அழைக்கிறது வழக்கம். அதன்படி பேடிஎம் நிறுவனம் இந்தியாவில அதிக மதிப்பு கொண்ட யூனிகார்ன் நிறுவனமா அடையாளப்படுத்தவும் பட்டுச்சு. கொரோனா ஊரடங்கு மற்றும் தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி காரணமா ஆன்லைன்ல ஸ்டடீஸ கண்டினியூ பண்ற முறை அதிகமாச்சு. இந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட விஜய் ஷேகர் யுனா அகாடமி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மேல முதலீடு செஞ்சிருக்காரு. பேடிஎம் இப்போ இந்தியாவோட மூளை முடுக்கெல்லாம் சிறிய சிறிய மளிகை மற்றும் காய்கறி கடைகள்லயும் நுழைஞ்சிடுச்சு. எந்த கடைக்கு போனாலும் பேடிஎம் மூலமா கியூஆர் கோட ஸ்கேன் செஞ்சு ஈஸியா பணம் செலுத்த முடியும் அப்படின்ற நிலையை உருவாக்கியிருக்காரு விஜய் ஷேகர். ரீசார்ஜ் பண்றது, பணம் செலுத்துறது, பொருள் வாங்குறதுன்னு எல்லாத்துக்குமே பேடிஎமோட உதவி தேவைப்படுது. இங்கிலீஷ் தனக்கு எவ்வளவு பெரிய தடையா இருந்துச்சோ அதே தடை வேற யாருக்கும் இருக்க கூடாதுன்னு நினைச்ச விஜய் ஷேகர் இந்தியாவோட 11 மொழிகள்ல பேடிஎம் செயலிய இயங்கவும் வச்சிருக்காரு. விஜய் ஷேகரோட வாழ்க்கை ரொம்பவே மோசமானதா இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதது. ஆமாங்க, அதனாலதான் அவரால் ஐஐடி நுழைவுத் தேர்வை எழுத முடியல. இந்தி மீடியம் பள்ளியில படிச்சதுனால கல்லூரி வகுப்புல ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இதுக்காக பல முறை கூணி குறுகி வகுப்பறையில சக மாணவர்கள் மத்தியில நிற்க வேண்டியிருந்திருக்கு. ஆனா மத்த மாணவர்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்பவே சீக்கிரமா கத்துக்க கூடியவர். எல்லாருமே 21 வயசுலதான் பொறியியல் பட்டத்தை வாங்குவாங்க. ஆனா விஜய் ஷேகர் 19 வயசுலயே அவரோட என்ஜினியரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு தடையா இருந்தது ஆங்கிலம் மட்டும்தான். இங்கிலீஷ் தெரியாம பல தடைகளை கடந்துட்டாலும் சமூகத்துல தனக்குன்னு ஒரு நிலைய எட்டினதுக்கு அப்புறமா ஆங்கிலம் தெரியாம இருக்க கூடாதுன்னு நினைச்ச விஜய் ஷேகர் இதுக்காக வேற ஒரு வழியும் கண்டுபிடிச்சிருக்காரு. முறையா கிளாஸுக்கெல்லாம் எதுக்குமே போகாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே ஆங்கிலத்துல பேசுறது, ஆங்கில புத்தகங்கள், வார இதழ்களை படிக்கிறதன் மூலமா இங்கிலீஷுக்கும் தனக்கும் இருந்த பூர்வ ஜென்ம பகைய தகர்த்தெறிஞ்சிருக்காரு விஜய் ஷேகர். ஒரு இளைஞனுக்கும் ஒரு முழுமையான ஆணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இளைஞன் அப்படின்றவன் தன்னோட வேலைய மாத்திக்கிட்டே இருக்கான். ஒரு முழுமையான ஆண் அவனோட பாதைய உருவாக்குறான் அப்படின்னு விஜய் ஷேகர் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. பேடிஎமோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஒரு சாமானியன் உருவாக்குன இந்த நிறுவனம் சாமானியர்களுக்கு பயன்படணும்னு நினைச்சதுதான் அந்த காரணம். அதாவது ஒரு நிறுவனம் பெருநகரங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தும், ஆனா அதை மாத்தி யோசிச்ச விஜய் ஷேகர் கிராமங்கள் தோறும் இதோட பயன்பாட்டை பிரபலப்படுத்திருக்காரு. உண்மைதான், ஒரு சாமானியனாலதான் மக்களுக்காக சிந்திக்கவும் முடியும் அப்படின்றத தன்னோட வளர்ச்சியின் மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்காரு விஜய் ஷேகர்.